ஸோ ஓகே கேஸ் அம் பேக் நான் வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுது, பிகாஸ் ஏவியேஷன் கொஸ்டின் ஆன்சர்ஸ். ஸோ வந்துட்டு லாஸ்ட் வீக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஏவியேஷன் கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. அட்டென்ஷன் பாசஞ்சர்ஸ், வீ ஹவ் நவ ரீச்ட் அவர் டெஸ்டினேஷன். We hope you enjoyed the flight and have a nice day. So last week vandu nariya per questions kada ketirundinga aviation questions kada vandu paadina ekkachakamana na expected malla evlo questions varunu avlo questions vandinchu so enala mudinja varaiku ellathukku na reply panna paakuren okayla so ipo vandu paadina so na enoda phone la inge vechiruken so idhu dhaan vandu paadina questions okay and the questions vandu paadina na screen la porra ungalku okayla so eppo bro cpl panna poringa idha vandu paadina first question ah vandirukku. ஸோ நான் சிபிஎல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்பயும் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஸோ அடுத்த வருஷம் அதாவது 2023ல என்னோட டிகிரியை முடிச்சதுக்கப்புறமா தான் நான் என்னோட சிபிஎல்ல ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அதே தான், வென் கேன் வி சி யூ ஃப்ளைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் ஸோ 2023. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மதுரையில் இருந்து பைலட் ஆகணும்னா நல்ல காலேஜ் சொல்லுங்க ப்ரோ. ஸோ எப்பயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் தமிழ்நாடு ஃப்ளைங் ஸ்கூல்ஸ் பற்றி வீடியோங்கிறது போட்டிருந்தேன். இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல ஃப்ளைங் கிளப்ஸ் எதுவும் அவ்வளோ கிடையாது ஓகேங்களா. ஸோ ஃப்ளைங் கிளப் சீரீஸ் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்தியாவில் இருக்க ஃப்ளைங் கிளப்ஸ் பற்றி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வீடியோங்கிறது போட்டிருக்கேன், ப்ளேலிஸ்ட் செக்ஷனில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு மதுரையில்தான் எங்கேயுமே ஃப்ளைங் கிளப் கிடையாது. ஸோ பெஸ்ட் சீப்ளைன் ஃப்ளைங் ஸ்கூல்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெஸ்ட் சீப்ளைன் ஃப்ளைங் ஸ்கூல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்துட்டு அப்ராடில் எக்கச்சக்கமான ஃப்ளைங் கிளப்ஸ் இருக்குது சீப்ளைனுக்கு ஓகேங்களா. எந்தெந்த ஊரில் தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு யூகேல இருக்குது, யூஎஸில் இருக்குது, ஜெர்மனி, இட்டாலி, போலாண்ட் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீப்ளைனுக்கான இது தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் கேட்டவங்க எனக்கு டைரெக்டாக டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சீப்ளைன் அசோசியேஷன்லேருந்து அந்த ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டுங்கிறத உங்களுக்கு அனுப்புகிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ப்ரோ ஏர்ஃபோர்ஸ் சர்வ் பண்ணிட்டு அப்புறம் கமர்ஷியல் பைலட் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் சர்வ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பைலட் ஆகலாம். ஸோ ஜெட் ஏர்வேஸ் பற்றி எனி அப்டேட் விட்டாங்களா? ஸோ ஜெட் ஏர்வேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அவங்க தான் இந்த அக்காசாகரா முன்னாடி அவங்க தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வரப்போகிறோம்னு சொன்னாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறமா வந்து அக்காசா அப்டேட் எல்லாமே வந்துருச்சு அண்ட் அவங்க பயங்கரமாக அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஜெட் ஏர்வேஸ் சைட்லேருந்து எந்த விதமான லைக் சொன்னால் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு சின்ன ஃப்ளீட்ஸ் வச்சு பண்ண போகிறோம். பட் ஆனால் அக்காசா அளவுக்கு இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு அப்டேட்டுமே கொடுக்கவே இல்லை இது வரைக்குமே. பிகாஸ் அக்காசா வந்துட்டு இன்டர்வியூஸ் வேகன்சிஸ்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஜெட் ஏர்வேஸ் இன்னும் அது கூட பண்ண ஆரம்பிக்கலை. ஆஃப்டர் சம்மர் வெக்கேஷன்ஸ் ஆர் சம்மர் வெக்கேஷன்ஸ் அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க உள்ள வரதுக்கான வாய்ப்புங்கிறது. நெக்ஸ்ட், ஏஎம்இ எங்கே ப்ரோ படிக்கலாம், அப்ராட் ஆர் இந்தியா, பெஸ்ட் காலேஜ் அண்ட் பெஸ்ட் கண்ட்ரி சொல்லுங்க ப்ரோ. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்தியாலேயே நல்லா இருக்குது ஏஎம்இ, பிகாஸ் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஹிந்துஸ்தான் நேரு காலேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்இக்கு ரொம்பவே ஃபேமஸான ஒரு காலேஜ். ஸோ அந்த காலேஜில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் அப்ராடுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. ஸோ யூஏஇ சைட்லாம் போனீங்கன்னா வந்துட்டு மெயின்டெனன்ஸ்க்கு வேறு லெவலாக இருக்கும். ஸோ இஸ் பீயிங் அ பைலட் இன் ஃபியூச்சர் ஒர்த் இட்? யா, டெஃபினெட்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேலைலாம் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக ஒர்த் இட் தான். ஸோ பிபிஏ ஏவியேஷன் பற்றி சொல்லுங்கள் அப்புறம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிபிஏ ஏவியேஷன்னா வந்துட்டு அந்த ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு கிரவுண்ட் ஸ்டாஃப் அண்ட் அந்த ஏர்போர்ட் ஸ்டாஃப்ஸ் தான் அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. And you will study a lot about airport management, customer service, எப்படி வந்து passengers treat பண்ணும் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிப்பீங்க. ஸோ இன் யூஏஇ, டஸ் இயாசர் கண்டக்ட் தேர் எக்ஸாம் ஆர் இஸ் இட் கண்டக்டட் பை ஜிசிஏ ஃபார் எவ்ரி பைலட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிசிஏனா வேறு ஒன்றும் இல்லை, ஜென்ரல் சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா யூஏஇயோடது. ஸோ இது கண்டிப்பாக ஜிசிஏ வழியாக தான் வந்துட்டு பைலட் எக்ஸாம்ஸ் எல்லாம் நடத்துவாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, விச் ஒன் இஸ் த பெஸ்ட், பிபிஏ ஆர் பிஎஸ்சி ஏவியேஷன்? ஸோ பிபிஏ ஏவியேஷன் வேறு, பிஎஸ்சி ஏவியேஷன் வேறு. ஸோ எப்பயும் வந்துட்டு பிபிஏ அண்ட் பிஎஸ்சி ஏவியேஷன் வீடியோங்கிறது போட்டுருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான், பிபிஏல வந்துட்டு மோர் தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் மாதிரி இருக்கும், பிஎஸ்சி ஏவியேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மெட்ரோலஜி நேவிகேஷன் கொஞ்சம் டெக்னிக்கலாக படிப்பீங்க. ஸோ ஹவு டு ப்ரிப்பேர் இன் அ ஃபண்ட் ஃபார் பைலட், வில் தே கிவ் லோன் பாசிபிள் அவுட்கம்? ஸோ கண்டிப்பாக பேங்க்கில் லோன்ஸ்லாம் கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ நிறையா பேர் வந்துட்டு லோன்ஸ்லாம், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லோன்ஸ் வாங்கி தான் பண்ண போகிறாங்க. ஸோ நானே பைலட் ட்ரைனிங் பண்ணால் லோன் வாங்கிட்டு தான் பண்ணுவேன். அண்ட் கொஞ்சம் அலையிற மாதிரி இருக்கும், பிகாஸ் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்துட்டு பைலட்டுக்கு லோன் எடுத்தான். ஸோ ரொம்ப பயங்கரமாக அலைய விட்டாங்க ப்ரோ அப்படின்னா. ஸோ யா, கொஞ்சம் அலையணும் பட் லோன்ஸ் தராங்க. ஸோ அதுக்கேற்ற கொலாட்ரல் நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு லோன்ஸுங்கிறது ஈஸியாகவே கிடைக்கும். குவெஸ்டின், எமர்ஜென்சி லேண்டிங் ஓன்லி டூ ஆப்ஷன்ஸ், ஸோ ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காரு அவர். ஒன்று லேண்ட் நியர் பீச் சைடு ஆர் லேண்ட் இன் லேண்ட் ஆன் எம்டி லேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி பீச்சில் தான் நான் லேண்ட் பண்ணுவேன் அப்படி இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கனால சொல்கிறேன். ஸோ பீச்சில் தான் கண்டிப்பாக நான்
லேண்ட் பண்ணுவேன். ஸோ அப்ராட்ல போய் சிபிஎல் அண்ட் ஏரோனாட்டிகல் இன்ஜினியரிங் பண்ணலாமாண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தாராளமாக சிபிஎல் அப்ராட்ல பண்ணுறேன், ஏரோனாட்டிகல் கூட அப்ராட்ல பண்ணலாம். பிகாஸ் சிபிஎல் நீங்கள் அப்ராட்ல பண்ணீங்க இன்னும் நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்டன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரோ ஏமி கோர்ஸ் முடிச்சதும் ஜாப் ஏர்போர்ட்ல இருக்குமா இல்லை தனியாக நம்ம ஏர்லைன்ஸில் இன்டர்வியூ பண்ணுமா? ஸோ ஏமி கோர்ஸ் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் ஏர்லைன்ஸில் வேகன்சி வர வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா காலேஜே வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ அது வழியாக வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஹலோ அண்ணா, ஃபர்ஸ்ட் ஆல் த பெஸ்ட் யூ, யா தேங்க்யூ. 50 lakhs குள்ளே சிபிஎல் ப்ளஸ் டைப் ரைட்டிங் முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு 50 lakhs குள்ளே சிபிஎல் அண்ட் டைப் ரைட்டிங் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு சிபிஎல் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஃப்ளைங் கிளப்லேருந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிபிஎல் ஒரு 35 lakhs குள்ளே வர வாய்ப்புங்கிறது இருக்குது. அண்ட் ஒரு டைப் ரைட்டிங் ஒரு A320 டைப் ரைட்டிங்னா நீங்கள் வந்துட்டு அப்ராடில் பண்ணிங்கன்னா 13 lakhs 14 lakhs பண்ணலாம். ஸோ ஆப்வியஸ்லி சிபிஎல் அண்ட் டைப் ரைட்டிங் மட்டும் இதை கணக்கு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஃப்ளைங் ஸ்கூலில் தான் பண்ணிங்கன்னா 50 lakhத்துக்கு கூட முடிக்கலாம். ஸோ அப்புறம் கிரவுண்ட் ஸ்டாஃபில் ஸ்கிப்பர் எந்த போஸ்ட் பற்றி சொல்லுங்கள், இந்த போஸ்ட் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி பேசினா ரொம்ப நிறைய பேசணும். இதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன் ப்ரோ அப்கமிங் டேஸில், ஓகேங்களா? ஸோ யா, ஸோ 1 இயர் ஏர் ஹோஸ்டஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் எதுனா இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ. யா, நிறையா அகாடமிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏவியேஷன் அகாடமிஸ் ஏர் ஹோஸ்டஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. பட் ஆனால் நீங்கள் ஏர் ஹோஸ்டஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இப்போ நீங்கள் ஏர் ஹோஸ்டஸ் கோர்ஸ் பண்ணால் தான் வந்துட்டு உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு கிடையாது. நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு நல்ல பர்சனாலிட்டி, நல்ல க்ரூமிங் ஸ்கில்ஸ் தான் நீங்கள் வந்துட்டு தாராளமாக இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலாம். பட் நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணால் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இந்த அகாடமிஸ் ஆர் இன்ஸ்டியூஷன்ஸில் போய் நீங்கள் வந்து ஏர் ஹோஸ்டஸ் கோர்ஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ என்னோடய ஏவியேஷன் காலேஜஸ் சீரீஸை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் அவங்களுக்கு எல்லாம் நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா வந்துட்டு இந்த ஏர் ஹோஸ்டஸ் கோர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? அப்ரோ 12th முடிச்சுட்டு வீட்டில் கோர்ஸ் எடுக்க சொல்கிறாங்க, பிபிஎன் ஏவியேஷன் 3 இயர்ஸ் கோர்ஸ், அது முடித்தா பெனிஃபிட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு பிபிஏ ஏவியேஷன் எடுக்கிறீங்கன்னா வந்துட்டு யூ கேன் ஒன்லி கோ இன் ஏவியேஷன், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இப்போ நீங்கள் ஏவியேஷனில் தான் உங்களோட வாழ்க்கை முழுக்க வேலை பார்க்க போகிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் பிபிஏ ஏவியேஷன் எடுத்து படிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆர் யூ வில்லிங் டு பிகம் அ ஏர்ஃபோர்ஸ் பைலட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஐ மோர் இன்டு கமர்ஷியல், ஓகேங்களா? ஸோ ஏர்ஃபோர்ஸ் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பட் ஐ லைக் பிளேன்ஸ், ஏர்ஃபோர்ஸ் பிளேன்ஸ். பட் ஆனால் வந்துட்டு ஐ மோர் இன்டு கமர்ஷியல் ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாட் கோன அட்டெம்ப்ட். ஸோ சைம்ஸ் ஆர் ரெட் பேர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தெரியலனா இது வந்து ஃப்ளைங் ஸ்கூல் இல்லை சைம்ஸ் ஆர் ரெட் பேர்ட். ஸோ இது வந்துட்டு சிம்பிளாக சொல்லலாம் வந்துட்டு இந்த ஒரு ஆட்ல அக்ஷய்குமார் சொல்லுவாங்க தெரியுமா, ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது கிடையாதுன்னு. ஸோ அந்த மாதிரி தான் நான் சொல்ல முடியும், ரெண்டுமே பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவில், ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே வந்துட்டு இது கம்மி அது கம்மினா சொல்லுவாங்க, ரெண்டுமே ஈக்குவலாக சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரோ 27 இஸ் ஃபைன் டு பிகம் அ பைலட், 27 இயர்ஸ் ஃபைனான்னு கேட்குறாங்க. ஸோ தாராளமாக எஸ், 27 இயர்ஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பைலட் ஆயிருக்காங்க, தாராளமாக வந்து ஒரு நல்ல ஏஜ் தான் அது. ஹவு டு ஜாயின் இன் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் பிஎஸ்சி பிசிக்ஸ், கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ? வேகன்சிஸ்னால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் கிரவுண்ட் ஸ்டாஃப்னா, பிகாஸ் இப்போ நீங்கள் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரினா வந்துட்டு நீங்கள் ஏர்போர்ட் ஜாப்ஸ்லாம் மென்ஷன் பண்ணுறீங்கன்னா ஸோ கிரவுண்ட் ஸ்டாஃப் பொசிஷன்ஸ்லாம் வேகன்சிஸ் வரும், அதுக்கும் நம்ம வீடியோங்கிறது போடுவோம், அதுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் தாராளமாக. பிகாஸ் எனி டிகிரி, ஆர்ட்ஸ் டிகிரி வச்சுருந்திங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கிரவுண்ட் ஸ்டாஃப் ஆக முடியும். அண்ட் இன்ஜினியரிங் டிகிரி பண்ணியிருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஸ்டாஃப்ங்கிறது ஆக முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் ஃப்ளைட்டில் ஒன்றுக்கு போனால் கீழே மழையாக பெய்யும்னு நினச்சேன், அது ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது ப்ரோ, நீங்கள் வந்துட்டு அங்கே ஃப்ளைட்டில் ரெஸ்ட் ரூம் போனீங்கன்னா அது கீழே ஸ்டோர் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறமா ஃப்ளைட் லேண்ட் ஆனதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் அதுக்குன்னு ஒரு வண்டி வந்து அது க்ளீன் பண்ணிவிட்டு எம்டியாக வச்சுட்டு போயிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ மழை மரம் பெய்யாது. ஏவியேஷன் கோர்ஸ் எடுத்தவங்களுக்கு ஏவியேஷன் ஜாப் இல்லாட்டி என்ன பண்ண, ஏவியேஷன் கோர்ஸ் வேஸ்ட்டு தானே? ஸோ அது வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, பிகாஸ் தே ஹாவ் கெயின்ட் நாலேஜ் தான். பட் அது ஒவ்வொருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்து இருக்குது. பிகாஸ் இப்போ அதை நம்மளே சொன்ன மாதிரி ஏவியேஷன் கோர்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களால் ஏவியேஷன் சம்மந்தப்பட்ட ஜாப்ஸ் தான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கோர்ஸ் சூஸ் பண்ணும்போது கரெக்டாக சூஸ் பண்ணி போகிறீங்க, யுவர் ஃபுல்லி இன்டு ஏவியேஷன்னா வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ஏவியேஷன் கோர்ஸ் எடுத்து பண்ணலாம். ஸோ இதுவும் நான் அடுத்து ஒரு வீடியோ போடுறேன் பிபிஎன் பிஎஸ்சி ஏவியேஷன் பற்றி. ஸோ இப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன் வந்துருக்கு, ப்ரோ உமன் பைலட் ப்ரெக்னென்ட் டைமில் லீவ் விடுவாங்களா, எல்லாம் ஜாப் இல்லாட்டி ஜாப்லேருந்து ரிசைன் பண்ணிடுவாங்களான்னு. உமன் பைலட்ஸ் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா வந்துட்டு லீவ் கிடைக்கும், ஓகேங்களா? சேலரியோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லீவ் கொடுப்பாங்க ஒரு சில மந்த்ஸுக்கு, ஓகேங்களா? ஸோ அண்ட் கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 இயர் வரைக்கும் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா லீவ் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன், அது ஏர்லைன் பாலிசியில் இருக்குது. வேலையை விட்டுனா தூக்க மாட்டாங்க, நீங்கள் லீவ் எடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ எதுவும் பயப்பட தேவையில்லை. ஸ்காலர்ஷிப்புக்கு எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது? ஸோ ஸ்காலர்ஷிப் பற்றி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்போ நான் வீடியோங்கிறது போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்க டிஸ்கிரிப்ஷனில், ஓகேங்களா? ஸ்காலர்ஷிப் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கேட்டகரிக்கு மட்டும்தான் ஸ்காலர்ஷிப்புங்கிறது இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க. ஸோ அது அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏரோனாட்டிக்கல் படித்த ஏர்போர்ட் ஜாப்ஸ் அவைலபிளா? ஸோ யா, ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தா கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் ஜாப்ஸ் வேலை பார்க்கலாம்.
கோயம்புத்தூர் ஏர்போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்டேட்ஸ் கொடுங்க ப்ரோ ப்ளீஸ். கண்டிப்பாக வந்துட்டு வீடியோஸ் வரும் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பற்றி. உங்கள் ஃபேன்ஸுக்கு ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஸோ ஃபேன்ஸ்ராக இல்லை ப்ரோ, நீங்கள் வேறு ஃபேன்ஸ். ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்துட்டு நான் அட்வைஸ் சொல்லணும்னா வந்து வீடியோவில் ஆட் வந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இல்லை ஸோ யா, ஸோ அது கூட பண்ணலாம், தப்பு இல்லை. அண்ட் மிச்சப்படி வேறு அட்வைஸ் கொடுக்கணுன்னா வந்துட்டு பேஷனை ஃபாலோ பண்ணுங்கள், விட்டுறாதீங்க அந்த பர்டிகுலர் பேஷனை. பிகாஸ் ஒன்று நீங்கள் ஆசைப்பட்டுட்டீங்கன்னா வந்துட்டு அதை அட்டைன் பண்ணணும், உங்களுக்கான டைம் கண்டிப்பாக வரும், ஓகேங்களா? ஸோ இவங்க பைலட் ஆகிட்டாங்க உடனே நம்ம பைலட் ஆகணுன்ற வந்துட்டு ஒன்றும் முடிவு பண்ண தேவையில்ல, நமக்கான டைம் வரும். விஜய் சொல்கிற மாதிரி நமக்கான ட்ரெயின் வரணும்னா நம்ம பிளாட்ஃபார்மில் நின்று தான் ஆனும். ஸோ அது மாதிரி தான். ஸோ எப்போ தலைவரே கல்யாணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரொம்ப கேஷுவலாக கேட்டிருக்கீங்க ப்ரோ. இல்லை கண்டிப்பாக வந்துட்டு நடக்கும், பட் ஆனால் வந்து நம்ம சிபிஎல்ராக முடிப்போம், அதுக்கப்புறமா அதை பார்ப்போம். அப்புறம் பைலட் ஆன அப்புறம் கூட எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும்னு சொல்கிறாங்க ப்ரோ. யா கண்டிப்பாக வந்து பைலட் ஆன கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏடிபிஎல் எக்ஸாம்ஸ் இருக்கும், டைப் ரைட்டிங் செக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டு தான் இருக்கணும் பைலட் ஆனதுக்கப்புறம். எஸ் ஸோ வந்துட்டு இந்த மாதிரி டைப் ரைட்டிங் அண்ட் மெடிக்கல் எக்ஸாம்ஸ் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். வை ப்ரோ ஏவியேஷன் கோர்ஸ் இருக்கணும், எனி கோர்ஸ் இருந்தால் ஏவியேஷன் ஜாப் இருக்குது. யா ப்ரோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியுது. நீங்கள் கிரவுண்ட் ஸ்டாஃப் வீடியோ நான் இதை பற்றி எப்பயோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு பிகம் அ கிரவுண்ட் ஸ்டாஃப்னு வீடியோ இருக்குது, அந்த வீடியோ நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன டிகிரி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஜினியரிங் டிகிரி பண்ணிகிட்ருக்கேன், ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்போ டிஜிசிஏ கிரவுண்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க நான் படிக்கிறத கேட்குறாங்களா இல்லை நான் ஆரம்பிக்க போகிறத கேட்குறாங்களா எனக்கு தெரில. படிக்கிறது வந்துட்டு நான் அதான் கொஞ்சம் டைம் இருக்குது, கொஞ்சம் நாள் கழிச்சு தான், சில மந்த்ஸ்க்கு அப்புறமா தான் நான் அதுக்கு படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம சைட்லேருந்து டிஜிசிஏ நான் கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா வந்துட்டு அது நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஸோ முதல்ல நம்ம பாஸ் பண்ணுவோம் டிசிசிஏ பேப்பர்ஸ், அதுக்கப்புறமா தான் பார்ப்போம். ப்ரோ எனக்கு பைலட் ஆனும்னு ஆசை, பட் மேக்ஸ் குரூப் எடுக்காமல் காமர்ஸ் குரூப் எடுத்துட்டேன். ஸோ நீங்கள் என்ஐஓஎஸ் வழியாக வந்துட்டு உங்களோட மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் பேப்பரை கிளியர் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் தனியாக வீடியோங்கிறது போடுறேன். ஸோ என்ஐஓஎஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஸ்கூல், அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் பேப்பர் எப்போ பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ டூ யூ திங்க் சென்னை ஏர்போர்ட் வில் ரீகெயின் இட்ஸ் பிளேஸ் பை ஓவர் கமிங் பெங்களூர் அண்ட் ஹைதராபாத் ஏர்போர்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான் அது, பிகாஸ் சென்னை ஏர்போர்ட் முன்னாடி வேறு லெவலாக இருந்துச்சு, பட் ஆனால் இப்போ பெங்களூர் அண்ட் ஹைதராபாத் வந்துட்டு நியூ ஏர்போர்ட்ஸ் கட்டி அவங்க வந்துட்டு ரொம்பவே அட்வான்ஸ்டாக போயிட்டாங்க. ஸோ மேபி வித்தின் இப்போ வந்துட்டு ஒரு நியூ டெர்மினல் கூட வரப்போகுது நம்ம சென்னை ஏர்போர்ட்டில். ஸோ அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் மேபி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆனால் நல்லாயிருக்கும். பட் கண்டிப்பாக ஒரு நியூ ஏர்போர்ட் வந்தால் தான் இந்த பெங்களூர் அண்ட் ஹைதராபாத் ஒரு செகண்டரி ஏர்போர்ட் நம்ம சென்னைக்கு வித் அ லார்ஜர் ஏரியா வித் அ லார்ஜர் ரன்வே ஒரு பேரல் ரன்வே இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பெங்களூர் அண்ட் ஹைதராபாடை தூக்கடிக்க வாய்ப்புங்கிறது நிறையவே இருக்குது. பட் செகண்டரி ஏர்போர்ட் கண்டிப்பாக நமக்கு தேவை. ஸோ அப்போ தான் வந்துட்டு சென்னை வில் ரீகெயின் இட்ஸ் ஃபார்ம் பேக். ஓகே, ஸோ ஏவியேஷன் ஜாப்ஸில் மந்த்லி சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்குமா ப்ரோ சொல்லுங்கள். ஸோ இதை இந்த ஒரு பர்டிகுலர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரவுண்ட் ஸ்டாஃப்ல கேட்டேன், அவர் வந்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னார், ஓகேங்களா? ஸோ ப்ரோ இஃப் மணி இஸ் நாட் அ ப்ராப்ளம் வுட் யூ ப்ரிஃபர் சிபிபி ஆர் கன்வென்ஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பா பயங்கரமாகவே இருக்குது. ஓகே, ஸோ ப்ரோ இஃப் மணி இஸ் நாட் அ ப்ராப்ளம் வுட் யூ ப்ரிஃபர் சிபிபி ஆர் கன்வென்ஷனல்னு சொல்லியிருக்காங்க. இஃப் மணி இஸ் நாட் மை ப்ராப்ளம் ஆப்வியஸ்லி கேடட் பைலட் ப்ரோக்ராம் தான் சூஸ் பண்ணியிருப்பேன். இஃப் மணி இஸ் நாட் மை ப்ராப்ளம், இப்போ கன்வென்ஷனலுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மணி இல்லை. ஸோ கேடட் பைலட் ப்ரோக்ராம் கண்டிப்பாக நான் பண்ணியிருப்பேன் இஃப் என்கிட்ட மணி இருந்துச்சுன்னா. பட் ஆப்வியஸ்லி இப்போ நம்ம கன்வென்ஷனலுக்கு தான் போய் ஆகணும், ஸோ வேறு வழி இல்லை. ஸோ அக்காச ஆப்லைனில் ஜாப் வேகன்சி ஃபார்ம் ஓப்பனில் இருக்குது அப்படிங்கிறதா, இப்போதைக்கு எல்லாமே க்ளோஸாக தான் இருக்குது, கூடிய சீக்கிரம் ஓப்பன் பண்ணி தான் நான் வீடியோங்கிறது போடுறேன். ஸோ ஹாய் ஹாய்னு ஒருத்தர் வச்சுருக்காங்க. ஹாய், ஸோ இஸ் தட் ட்ரூ தட் ஸ்பைசர் இஸ் கோன் அ பிகம் பேங்கர் அப்படின்னு ஃபியூ டே ஃபியூ வீக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ, பிகாஸ் பேங்க் கரப்ட் ஆக போகிறாங்கன்னா வை ஆர் தி கோன் அ பிட் ஃபார் ஏர் இண்டியா, பிகாஸ் ஏர் இண்டியாவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாட்டாக்கு மெயினான ஒரு காம்படிட்டராக இருந்தது ஸ்பைஸ் ஜெட்டுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ தே கோன் அ கோ இன் டு பேங்க் கரப்ட்சி, பட் வில் சி, பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னாடி வந்து ஒரு பஸ் இது. பட் ஐ நாட் ஷுர் பிகாஸ் இது வரைக்குமே எந்த விதமான ஒரு அப்டேட்டுமே இல்லை ஸ்பைஸ் ஜெட் பேங்க் கரப்டாக போகிறதுக்கு. ப்ரோ ஐ ஹவ் நோ க்வெஷ்சன்ஸ் டு ஆஸ்க் பிகாஸ் யூ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் எவ்ரி திங் கிளியர்லி இன் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச், மீன்ஸ் அ லாட். ப்ரோ டூ யூ ஹவ் எனி ட்ரிக் டு கன்வின்ஸ் பேரண்ட்ஸ் ஃபார் பைலட் கரியர்? அவ்வளோ ட்ரிக்னால் எதுவும் சொல்ல முடியாது, பிகாஸ் நானே இன்னும் 100% என்னோட பேரண்ட்ஸ் வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணல, டு பி ஹானஸ்ட், ஓகேங்களா? ஸோ உங்களோட பேஷனை நீங்கள் தான் வெளிப்படுத்தணும். இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ளைட்டு பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், பைலட்டை பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அவங்ககிட்ட. ஸோ இந்த மாதிரி தான், மேக் ஷூர் யூ ஆல்சோ சே த டிஸ்அட்வான்டேஜஸ், ஓகேங்களா? ஓகே, ஸோ ப்ரோ பேரண்ட்ஸ் ஆர் சேயிங் நாட் டு பேரண்ட்ஸ் ஆர் சேயிங் டு சூஸ் எனி அதர் கோர்ஸ் பட் ஐம் கோயிங் டு சூஸ் பிஎஸ்சி ஏவியேஷன், யுவர் ஒப்பீனியன்ஸ் கேட்டுருக்காங்க. ஸோ அதான், நீங்கள் ஏவியேஷன் தான் ஒரு கோர்ஸாக நீங்கள் எடுக்க போகிறீங்க, ஏவியேஷன் தான் நான் லைஃப் ஃபுல்லாக வந்துட்டு ஏவியேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறேன், பிஎஸ்சி ஏவியேஷன் நீங்கள் எடுக்கலாம், ஓகேங்களா? அப்படி இல்லாட்டி வந்துட்டு பிகாஸ் நீங்கள் எந்த விதமான ஒரு டிகிரி பண்ணாலுமே யூ கேன் ஒர்க் இன் ஏவியேஷன்,
ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இது வரைக்குமே வந்துட்டு ரூல் அப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வேறு டிகிரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தால் கூட உங்களால் ஏவியேஷனில் வேலை பார்க்க முடியும் டிகிரி முடிச்சதுக்கப்புறம், அந்த மாதிரி தான். பட் ஆனால் இப்போ நீங்கள் ஏவியேஷன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஏவியேஷன் பிஎஸ்சி ஏவியேஷன் பண்ணலாம். இதான் என்னோட ஒப்பீனியன். ஓகேங்களா? ஸோ அப்புறம் வாட் இஸ் த ஸ்டெப்ஸ் டு ஜாயின் ஃப்ளைங் கிளப் அஸ் ஏசி கேண்டிடேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதான் அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். அண்ட் வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 or 25 பேருக்கு தான் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன், 30 பேர் வரைக்கும் தான் கொடுக்குறாங்க அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்காலர்ஷிப்புங்கிறது. பிகாஸ் ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் பட்டுன்னு அப்ளை பண்ணணும். அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளைங் ஹாஸ்டல் சார்ஜஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துடும். அப்புறம் இண்டிகோவோட ஏர்பஸ் ஏர்கிராஃப்ட்ஸ் ஆர்டர் டெலிவர் ஆக எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரோ இப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜான்வரியிலேருந்து நவம்பர் 2021 வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 36 பிளேன் நியூ 36 பிளேன் டெலிவரி ஆயிருக்கு இண்டிகோவுக்கு. ஸோ வீக்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிளேன் அந்த மாதிரி கூட வரலாம். பிகாஸ் லாஸ்ட் வீக் கூட ஒரு நியூ பிளேன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இண்டிகோவுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் வீக்லி வந்துட்டு ஒரு ஒரு பிளேன் கூட வரலாம், கொஞ்சம் டிலே ஆகலாம். ஸோ யா, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கேப்பில் ஜான் டு நவம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 36 பிளேன் டெலிவரி ஆயிருக்கு. ஸோ அந்த கணக்கில் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு 300 பிளேன் கணக்கு கால்குலேஷனை போட்டுக்கலாம். ஸோ ஹவு டு பிகம் அன் இமிகிரேஷன் ஆஃபீஸர், ஸோ நான் கூடிய சீக்கிரம் இமிகிரேஷன் ஆஃபீஸருக்கு ஒரு வீடியோங்கிறது போடுறேன். இஃப் ஐ பிகம் அ பைலட் ஆஃப்டர் 12th வித் அவுட் எனி டிகிரிஸ் வாட் ஷுட் ஐ ரைட் ஆன் மை நேம்? வெரி இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன். ஸோ இவர் என்ன கேட்குறாருன்னா, கல்யாண பத்திரிகையிலாம் எழுதுவாங்க தெரியுமா, பேருக்கு பக்கத்தில் பிஇ பிடெக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹேமந்த் கார்த்திக்னா, இப்போ நான் பிடெக் டிகிரி வாங்கிட்டேன்னா ஹேமந்த் கார்த்திக் பிடெக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் என்ன கேட்குறாருனா, நான் டிகிரிலாம் எதுவும் பண்ணல, பட் ஆனால் பைலட்னா வந்துட்டு நான் என்னோட பேர் பக்கத்தில் என்ன போடணும்னு கேட்குறாரு. பைலட்னே போடுங்க ப்ரோ, யார் கேட்பா சொல்லுங்கள், யார் கேட்பா, பைலட்னே போடுங்க. ஸோ உங்களோட பேர் போட்டு நீங்கள் பைலட் அப்படின்னு கூட போட்டுக்கோங்க, ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆர் கேப்டன் போடுங்க, இன்னும் சூட்டபுளாக இருக்கும். ஸோ கேப்டன் போட்டு உங்களோட பேரை போடுங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா என்ன கேப்டன் கேட்டாங்கன்னா சொல்லுங்க, இந்த மாதிரி நான் பைலட்டாக இருக்கேன் அப்படின்னு. ஸோ சென்னை ஏர்போர்ட்டில் 3rd terminal வென் தே வில் ஓப்பன் ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2022 end or 2023, ஓகேங்களா? ஸோ இது நான் எப்பயும் வந்துட்டு சென்னை டெர்மினலுக்கான ஒரு பிளாகுங்கிறது போட்டிருக்கேன், பார்க்கணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் வி ஹாவ் கம் டு த லாஸ்ட் க்வெஸ்சனுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ப்ரோ ஏவியேஷனில் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் ஃப்ளைட் ட்ரைனிங்க்கு மட்டுமா இல்லை ஸ்டடி கோச்சிங் அண்ட் ஃப்ளைட் ட்ரைனிங்? ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ட்ரைனிங்க்கு வரும். ஃப்ளைட் நீங்கள் வந்துட்டு ஃப்ளைங் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், 5000 பெர் ஹார்ன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பே பண்ணுவாங்க 5000 பெர் ஹார். அண்ட் ஹாஸ்டல் அதுக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ் தான். பட் ஆனால் நீங்கள் வெளியே டிஜிசிஏ கிளாஸஸ் அதுக்குலாம் வந்துட்டு அவங்க பே பண்ண மாட்டாங்க, வெறும் அந்த சிபிஎல் அந்த பர்டிகுலர் ஃப்ளைட் ட்ரைனிங் அண்ட் அந்த ஃப்ளைங்ஸ் கிளப்பில் இருக்க இதுக்கு மட்டும்தான் ஸ்காலர்ஷிப்புங்கிறது கிடைக்கும். ஸோ மிச்சம் எதுக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க ஸ்காலர்ஷிப்புங்கிறது கொடுக்க மாட்டாங்க. ஸோ சில கொஸ்டின் நான் மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன் மறக்காமல் நெக்ஸ்ட் மந்த் கேளுங்க. கொஸ்டின் ஆன்சர் செஷனில் இன்ஸ்டாகிராம் என்ன ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் வீடியோ ஃபார் டுடே. இந்த வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் ஏவிஸ் அப்டேட்ஸ், ஏவிஸ் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஏவியேஷன் நியூஸ். தேங்க்யூ.